நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வாஸ்துவிற்கும் வீட்டிற்கும் அடிக்கும் வர்ணத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நமது வராகி வாஸ்துவின் படி வாஸ்துவிற்கும் வீட்டிற்கும் அடிக்கும் வர்ணத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் லைட் கலராக நம்ம வந்து வீட்டுக்கு அடித்தோம்னா மிக நற்பலன்களை வந்து கொடுப்போம். ஆனால் இதுக்கும் வாஸ்துவிற்கும் எந்த சம்பந்தம்? ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து குழப்புறாங்க. அந்த விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. குழப்பத்தை வந்து தீர்க்கணும். இதை வந்து நீங்கள் எதுவும் குழம்ப தேவையில்லை, கன்ஃபியூஷனே அடைய தேவையில்லை. வாஸ்துவிற்கும் வர்ணத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு சில குறிப்புகள் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு வந்து பிளசண்ட்டாக இருக்கணும், நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல எண்ணங்கள் தோன்றணும் அந்த கலரை பார்க்கும்போது. ஸோ அதற்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ரூமில் வந்து இந்தந்த கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம், எந்தெந்த அறைகளுக்கு எந்த வர்ணங்கள் பூசினால் எந்த மாதிரி வந்து பலன்கள் தரும். ஆனால் வாஸ்துவிற்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மளுடைய மனசு இந்த விஷயத்திற்கு எந்தெந்த ரூமுக்கு எந்த வர்ணங்கள் அடித்தால் எந்த மாதிரி பலன்கள் தரும். டிராயிங், இப்போ நம்ம டிராயிங் வாஸ்துபடி கட்டிடத்துக்கு எந்த வர்ணங்கள் பூசலாம் அப்படின்றலாம் ஒரு கான்ட்ரவர்சரி இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் குழம்ப தேவையில்லை. வாஸ்துவிற்கும் வண்ணத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. வண்ணங்களுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் வந்து நிறைய சம்பந்தங்கள் உண்டு. ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய சுவற்றினுடைய குறிப்பிட்ட வண்ணங்கள் பூசுவதனால் வசிப்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் ஒரு விதமான அமைதியான ஒரு சாந்தமான நிலை ஏற்படும். வெளிப்புற கட்டிடத்திற்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடு. முதல்ல திசை பார்த்தலாம், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த வெளிப்புற அமைப்பு வீட்டினுடைய வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அப்படி இல்லைன்னா வெளிர் மஞ்சள் நிறம் அடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளசண்டான ஒரு இல்லைன்னா ஒரு லைட் கலர், நீங்கள் எந்த கலர்னாலையும் அடிச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கும், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து ஏற்படும், பார்ப்பதற்கும் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும். வெளிப்புறத்தில் சிவப்பு இந்த மாதிரி கலர்லாம் வந்து அடிக்காதீங்க. டார்க் கலர், பிளாக் கலரு இந்த மாதிரி கலர்லாம் அடிச்சிங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவறுப்பாக இருக்கும், அது வந்து ஒரு பிளசண்ட்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைட் கலராக அடிச்சுக்கோங்க வெளிப்புறமாக. உள்ளே வந்து என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு உள்ள உதாரணத்திற்கு இப்போ இது நுழைஞ்சோடனே மெயின் டோரு ஹால் இருக்குது, ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அடிக்கலாம். ஏன்னா ஹாலில் தான் வந்து நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால் ஒயிட் கலர் அடிக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வந்து இருக்கும். ஒயிட்ன்றது என்ன? தூய்மை, சாந்தம், அமைதி, இந்த மாதிரி ஒரு பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து கிச்சன், சமையலறை. சமையலறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் வந்து அடிக்கலாம், மிக நற்பலன்களை கொடுக்கும். படுக்குமறை, மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர். லைட் க்ரீன் கலர் வந்து என்னென்னா அமைதி, சாந்தம், பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கும். ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலர் வந்து அடிக்கலாம். டாய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அதே போல் வந்து படிக்கிற ரூம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லைட் ப்ளூ கலர் வந்து அடிங்க, ரொம்ப நற்பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ இந்த இவ்வளோதாங்க விஷயம், கலருக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கலர் அடிக்கணும் அப்படின்றது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே கலர் அடித்தாலும் ஓகே, வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா ரூமுக்கும் வந்து ஒயிட் கலர் அடித்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். லைட் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் வாஸ்துவிற்கும் கலருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. அதை போட்டு நீங்கள் வந்து குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஒரு வீடு நான் அமைத்து கொடுத்த வீடு பாருங்கள், எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட் கலர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் அடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, மிக நற்பலன்களை வந்து கொடுக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.